ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஷேடோ வார் ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் ப்ளஸ் என்எஃப்டிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக பார்த்தலாம். அண்ட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஏர்ட்ராப்பும் இருக்குது. ஸோ சிக்கு ஏர்ட்ராப் இது வந்து நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நீங்கள் இந்த லிங்க் தோட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குரோம்க்குள்ளே போகும். அதில் போனதுக்கப்புறம் உங்கள் மெயிலில் மட்டும் நீ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு வேலெட்டு கனெக்ட் பண்ண தேவை. ஸோ மெயில் கலெக்ட் பண்ணாலே அங்கே ஹோம் ஆப்ஷன் போய் நீங்கள் கலெக்ட் என்எஃப்டி குத்தினா கலெக்ட் ஆகிடும். ஸோ மற்றபடி எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ சொல்லிட்டேன். ஸோ இந்த சிக்கு ஏர்ட்ராப் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மைசஸ் ப்ரௌசர் தான் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தா முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான் அது. அண்ட் இந்த வீடியோ நான் சேஷல் வற்புறுத்தல உங்கள் விருப்பம் தான் அது. ஸோ வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் இந்த லிங்க்குள்ள வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயின் அட்ரஸ் கேட்கும். அதை ERC20 எத்திரியமோட அட்ரஸ் தான் அது. ஸோ எத்திரியம் அட்ரஸ் ஒரு விட்ரா அட்ரஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஃபர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லிங்க்கும் தொட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி இல்லை கீழே ரெஃபர் கோடு கொடுக்குறா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபேக்ஷன் ரெப்ரெசன்ட். ஸோ இந்த ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த சிம்பிள் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மெயில் கன்ஃபர்மேஷன் கேம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட டிஸ்கார்ட் சர்வரில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டையும் உங்களோட அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் அதை எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் அந்த இதெல்லாம் முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த டிஸ்கார்ட் சர்வர் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா உங்கள் வெரிஃபிகேஷனாக கேட்கும், ஹியூமன் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கார்ட் கனெக்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எனக்கும் அப்படி தான் ஆச்சு. ஓகே, இப்போ நான் பிகினி கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இது முடிஞ்ச அப்படியே வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு டாஸ்க் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் என்ன உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட்ஸ் எதுவும் வராது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் மிஷின். ஸோ இதாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஆள் கொடுத்துக்காதீங்க. என்ன சில மிஷின்ஸ்லாம் எக்ஸ்பைர்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்பைர்டான மிஷின் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இல்லை டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொடுத்தீங்கன்னா இப்போ கூட ஓப்பன் ஆன மிஷின்லாம் காட்டும். ஸோ அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு கூட காட்டும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20 hours தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மிஷின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒன்றுமே ஜஸ்ட் கமெண்ட் லைக் அண்ட் ரீட்வீட் அது மட்டும் கொடுத்துவாங்க. ஸோ ரீட்வீட்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு 500 points வரும். லைக் பண்ணுறதுக்கு 100 points, ரீட்வீட்டுக்கு 300 points. ஸோ நான் எப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி 24 hours அதாவது ரிஃப்ரெஷ் டைமாக இருக்கும் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதான். அண்ட் டைம் இருக்கேன், டைம்குள்ளே வந்து ஃபினிஷ் பண்ண பாருங்கள். இந்த மிஷின் முடிச்சு 20 hours தான் இருக்குது. ஸோ இப்போ பண்ணுறது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஒன்று இருக்குல்ல, இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நீ காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கும் 1000 points கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட், இது வந்து எப்பயுமே மாறாது. ஓகேவா? ஸோ டைம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு 2 days கொஞ்சம் செக் பண்ணினா போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்பைர்ட் ஆனது, இதில் வந்து நீங்கள் பாயிண்ட் எடுத்தீங்களா இல்லையா அதெல்லாம் வந்து பதினாலும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பைர் ஆனது, இது இதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ டைமில் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பிளேஸில் இருக்கீங்க அதெல்லாம் வந்து 14 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் 32,000 கிட்ட இருக்கேன் நான். அந்த இது ஃபுல் லீடர் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாயிண்ட் அந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் லீடர் முன்னாடி போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NFT வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த NFTக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து எடுக்கிறோம். அதில் உங்களோட பாயிண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயினை கன்வெர்ட் ஆகிற சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, நிறைய இன்வைட் பண்ணுங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மறுக்கி ஸ்டே டியூன். பாய்.